Hello viewers, welcome to our channel. Liquefied petroleum gas or LPG அப்படினு சொல்லப்படுற gas cylinders நம்ம எல்லாரோட வீட்லயுமே ஒரு முக்கியமான பொருள் அப்படினு தான் சொல்லியாகணும். இந்த LPGல நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. ஆனா அத பெரும்பாலும் யாரும் பெருசா எடுத்துக்கிறதே இல்ல. இத பத்தி நம்ம தெரிஞ்சிக்கிறதுனால நம்மளோட பாதுகாப்பை நம்ம இன்னும் உறுதிப்படுத்திக்கலாம். ஓகே viewers, இந்த gas cylinders பத்தின அஞ்சு முக்கியமான விஷயங்களை தான் இப்ப நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, நம்ம வாங்குற எல்லா பொருட்களுக்கும் எப்படி ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குதோ அதே மாதிரி நம்ம வாங்குற கேஸ் சிலிண்டர்ஸ்க்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. இந்த எக்ஸ்பைரி டேட் உங்கள் சிலிண்டரோட கழுத்து பகுதியில் உள்ள ஏதாவது ஒரு பட்டையில் உள்பக்கமாக எழுதியிருக்கும். ஏல இருந்த டி வரைக்கும் உள்ள ஏதாவது ஒரு லெட்டரையும் இரண்டு நம்பர்களையும் கொண்டிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா A18, B20, C21, D20 அப்படின்னு ஏதாவது இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வர லெட்டர்ஸ் மாதத்தையும் அடுத்து வர ரெண்டு நம்பர்ஸ் ஆண்டுகளையும் குறிக்குது. ஒரு வருஷத்தை நாலாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஏ அப்படின்ற லெட்டர் ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச்சையும், பி அப்படின்ற லெட்டர் ஏப்ரல், மே, ஜூனையும், சி அப்படின்ற லெட்டர் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரையும், டி அப்படின்ற லெட்டர் அக்டோபர், நவம்பர், டிசம்பரையும் குறிக்குது. உங்கள் சிலிண்டரில் B21 அப்படின்னு இருந்தால் அதை ஜூன் மாதம் 2021 எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். நம்பர் 2, உங்கள் கேஸ் சிலிண்டரோட கழுத்து பகுதியில் மூணு இடங்களில் 15.3 ஆர் 16.0 அப்படின்னும் நெட் வெயிட் 14.2 கிலோகிராம்ஸ் அப்படின்னும் இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். இதில் 15.3 ஆர் 16.0 அப்படின்ற நம்பர்ஸ் அந்த சிலிண்டர் காலியாக இருக்கப்போ இருக்கக்கூடிய எடையை குறிக்குது. ஒவ்வொரு காலி சிலிண்டரோட எடையும் வேறுபடும். நெட் வெயிட் 14.2 அப்படின்னு இருக்கிறது சிலிண்டருக்குள்ளே இருக்க கேஸோட எடையை குறிக்குது. நம்ம வீட்டுக்கு கொடுக்கப்படுற கேஸ் சிலிண்டர் கரெக்டான வெயிட்டில் தான் இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்திக்க நம்ம இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்கள் சிலிண்டரோட கழுத்து பகுதியில் இருக்க 16.0 அப்படின்ற எடையையும் பக்கத்தில் இருக்க நெட் வெயிட்டில் சொல்லியிருக்கக்கூடிய 14.2 கிலோகிராம்ஸையும் ஆட் பண்ணால் 30.2 கிலோகிராம் அப்படின்ற டோட்டல் வெயிட் கிடைக்கும். உங்களுக்கு கொடுக்கப்படுற சிலிண்டரை எடை போடும்போது சரியாக இருந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒருவேளை இந்த வெயிட்டுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சிலிண்டரில் இருந்த கேஸை எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். நம்பர் 3, உங்கள் சிலிண்டரோட அடிப்பகுதியில் சில துளைகள் இருக்கதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுக்கான ரீசன் என்னென்னா தரைக்கும் இந்த சிலிண்டரோட அடிப்பகுதிக்கும் இடையில் உள்ள பகுதியில் காத்தோட்டம் வேணும் அப்படின்றதுக்காக தான். நம்ம தரையை சுத்தம் பண்ணுறப்பவோ இல்லை வேறு ஏதாவது ரீசன்னாலேயோ தரைக்கும் சிலிண்டரோட அடிப்பகுதிக்கும் இடையில இருக்க பிளேஸில் தண்ணீர் தேங்கி நிற்கும். அதனால் சிலிண்டரோட அடிப்பகுதி துருப்பிடிச்சு சிலிண்டர் சீக்கிரமாக வீணாக போயிடலாம். அதோட கேஸ் லீக்கேஜும் ஏற்பட்ட தீ விபத்தும் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்க்கிற விதமாக தான் சிலிண்டரோட அடிப்பகுதியில் சில துளைகளை அமைச்சிருக்காங்க. நம்பர் 4, நம்ம கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சதும் பர்னரில் எரிகிற தீயானது ஏன் கேஸ் பைப் வழியாக பின்னோக்கி போய் சிலிண்டரை அடைகிறது இல்லை அப்படின்ற சந்தேகம் நம்மள பலருக்கு உண்டுங்க. சிலிண்டரில் பொருத்தப்பட்டிருக்க ரெகுலேட்டரை நம்ம திறக்கும் போது கேஸோட அழுத்தம் குறைஞ்சி பைப் வழியாக கேஸ் பர்னருக்கு அனுப்பப்படுது. தீ பற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக காத்திருக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. பைப் வழியாக வர கேஸ் ஆனது பர்னரை அடைகிறதுக்கு முன்னாடியே ஸ்டவ்வோட அடிப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்க காற்று துளையில் இருந்து வர காற்றோட கலந்த எரிய ஆரம்பிக்குது. இந்த காற்று துளையை அடைஞ்சிட்டா பர்னரில் எரிஞ்சிட்ருக்க தீயும் அணைஞ்சிடும் அப்படின்றத குறிப்பிடத்தக்கது. சரி, ஏன் எரியும் தீ பின்னோக்கி போய் சிலிண்டரை அடைகிறது இல்லை அப்படின்னா சிலிண்டரில் இருந்த கேஸ் பைப் வழியாக உயர் அழுத்தத்தில் பயணிக்கிறதுனாலையும் சிலிண்டருக்குள்ளே இருக்க கேஸில் காற்று இல்லை அப்படின்றதுனாலையும் தீ பின்னோக்கி பயணிக்கிறது இல்லை. எந்த இடத்துல கேஸும் காற்றும் கலக்குதோ அங்கே தான் தீ பிடிக்கும். நம்பர் 5, சிலிண்டரில் 15 இல்லை 14 கிலோ அப்படின்ற இடையில ஃபுல்லாக கேஸை ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக 14.2 கிலோவை ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன்? ஒரு கேஸ் சிலிண்டரில் அதிகபட்சமாக 15 கிலோ வரைக்கும் கேஸை ஃபில் பண்ண முடியும். ஆனால் அப்படி 100% ஃபில் பண்ணும்போது உயர் அழுத்தத்துலேயும் டெம்பரேச்சர்னாலேயும் சிலிண்டர் வெடிக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 15 கிலோவில் 95% அதாவது 14.2 கிலோ கேஸை ஃபில் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.